ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சிபுரம் செல்பவர்கள் அம்மன் கோவிலை கொஞ்சம் தூரத்தில் நின்று ஒரு நிமிஷமாவது அதோட கம்பீரத்தையும் காந்தம் போல கவர்ற அதோட கோபுர அழகையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடானு கோடி திவ்ய அனுபவங்களையும் ஒரு நிமிஷமாவது ஒரு க்ஷணமாவது நினைக்கணும் காமாட்சி அம்மனுக்கு மேலே உள்ள அழகிய விமானம் ஒரு காலத்தில் தக தகனு கண்ணை பறிக்கிற அளவுக்கு பொன்மயமாக இருந்தது காலம் போக போக விமானத்தின் மீது இருந்த தங்க ரேக்கெல்லாம் அழிஞ்சு உதிர்ந்து வெறும் செம்பா காட்சி அளிச்சுன்ருந்தது வருத்தமான ஒரு விஷயம் இது அப்போல்லாம் மடத்துக்கு பண வசதி போராது அன்பர்களும் பக்தர்களும் கொடுக்கறத வச்சு தான் மடம் நடந்துட்டு இருந்தது பல நாட்கள் பிட்சாவந்தனத்துக்கு யார் வரப்போகிறான்னு எதிர்பார்த்து காத்துட்டு கூட உண்டு தர்மப்படி அந்த பிட்சா வந்தனத்தை வச்சு தான் பெரியவாளுக்கே பிட்சை நடக்கும் என்ன தோணித்தோ ஒரு நாள் மகா பெரியவாக்கிட்ட மேனேஜர் வந்தப்போ விமானத்துக்கு தங்க ரேக்கை பயன்படுத்தாமல் ஏன் வெறும் சொம்பாகவே வச்சுருக்கேங்க என்ன பண்ணுறது பெரியவா பண வசதி போகலையே அப்படின்னு மேனேஜர் சொன்னார் பெரியவா யோஜனை பண்ணினா அதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரியை வரவழித்து விமானத்துக்கு தங்க ரேக்கு பதிக்கிறதுக்கு எத்தனை பவுன் ஆகும்னு கேட்டார் விமானத்தை எல்லாம் கழட்டி கீழே வச்சா பார்த்துட்டு ஆச்சாரி இத்தனை பவுன் வேணும்னு சொன்னார் பெரியவா தலையாட்டினார் அவ்வளோ பவுனுக்கு எங்கே போகிறது அப்படின்ற கேள்விக்குறி பெரியவா முகத்தில் அடிக்கடி காமாட்சியோட விமானத்துக்கு தங்க ரேக்கு பண்ண ஆசையாக இருக்குது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அந்த சமயத்தில் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் பெரியவாவளோடய கட்டளைப்படி தேவகான பொழிஞ்சார் பெரியவா அவர்கிட்ட எனக்கு காமாட்சி அம்மனோட விமானத்தை தங்க ரேக்கால ஒளி வீச பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இவெல்லாம் அது முடியாத காரியம் பவுனுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறா எனக்கு ரொம்ப குறையாக இருக்குது அப்படின்னு சொன்னான் ஆனால் உன்னோட பாட்டை கேட்டதும் அந்த குறையெல்லாம் போயிடுத்து உனக்கு கனக்கதார ஸ்தோத்திரம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார் சுமாராக தெரியும் அப்படின்னார் விஸ்வநாதையர் அங்கே வந்திருந்த பெண்மணிகளில் சிலர் எனக்கு தெரியும்னு பெரியவ முன்னாடி வந்தா எல்லாரும் சேர்ந்து அங்கம் ஹரே ஹே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிங்காங்க நேவமு குலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூத்திர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா என்று கனகதார ஸ்தோத்திரத்தை அந்த பெண்மணிகள் பாடினார்கள் அதை பாடி முடித்தாலோ இல்லையோ ஒரு அதிசயம் நடந்தது அங்கே இருந்த ஒரு தட்டில் அத்தனை பெண்களும் தங்களோட நகை நட்டுகளை கழட்டி போட்டா ஆச்சாரியரோட ஸ்லோகத்தை இன்னைக்கு சொன்னாலும் பொன் மாறி அப்படின்னு பெரியவர் புலகாங்கிதம் அடைந்தார் அதை அப்படியே ஆச்சாரியிட்ட அள்ளி கொடுத்து அஞ்சு நாட்களுக்குள்ள தங்க விமானம் பண்ணி எடுத்துட்டு வார்னர் அந்த பவுனை எடை போட்டு பார்த்தப்போ ஆச்சாரி கேட்ட பவுனுக்கு ஒரு குந்துமணி கூடவும் இல்லை குறைவும் இல்லை சர்வ வல்லமை படைத்த தெய்வமான பெரியவா ஒன்று நினைச்சுட்டார் அப்படின்னா அது நடக்காமையா போயிடும் ஆரே நாளில் தங்க விமானம் வந்து கும்பாபிஷேகமும் அமோகமாக நடந்தேறியது ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்டு ஒரு ஏழை பெண்ணுக்காக அம்பாள் அன்னைக்கு பொன்மழை பொழிஞ்சா இன்றைக்கி பல ஏழை பெண்மணிகள் அம்பாளாகவே உருவெடுத்து மனசால் ஒன்றுபட்டு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தாமாக விரும்பி அளித்த கனகம் காமாட்சியம்மன் விமானத்துக்கு ஒளிமயம் தந்தது அந்த ஒளி மகாபெரியவாளோட முகத்திலையும் வீசியது அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர